ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிசி விஐபி நோட்ஸ். நம்ம ஃபிசிக்ஸ் நியூ புக் நோட்ஸை பற்றி அளவுக்கு மின்னியல் டாபிக் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மின்னியல் லெசனில் இருக்கக்கூடிய பார்ட் 3 வீடியோ பார்த்துருந்தோம். பார்ட் 3 வீடியோ பொறுத்தளவுக்கு மின் சுற்றுகளின் வகைகளான தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இந்த மின்னியல் லெசன்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட்னா இந்த தொடர் இணைப்பு சுற்று, பக்க இணைப்பு சுற்று அப்படின்றது தான். ஸோ இதுக்காகத்தான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மின்னியல் லெசனை பொறுத்தளவுக்கு நிறைய டேட்டா இருக்கிறதுனால தான் இந்த லெசனை 4 பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கோம். இந்த லெசனோட முதல் 3 பார்ட்டோட வீடியோ லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து படிச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வர இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் கரண்ட்னா என்ன, கரண்ட்டை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து கரண்ட்டை நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது, அதே சமயத்தில் கரண்ட்டோட வகைகள் என்னென்ன, கரண்ட்டை நம்ம எப்படி சேஃப்டியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்கிறப்போ அதில் நிறைய விளைவுகள் ஏற்படுது. அதில் முக்கியமானது என்னென்னா வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு. இதை ஃபஸ்ட்டு வெப்ப விளைவு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்கிறப்போ அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து எதிர்க்கப்படுது. இந்த எதிர்க்கப்படுறதுனால தான் வெப்பம் உருவாகுது. ஒரு கம்பியாக இருந்தாலும் சரி, மின்தடை ரெசிஸ்டராக இருந்தாலும் சரி, இது வந்து எலக்ட்ரான்கள் வந்து இயங்குறப்போ அதற்கு தடை விதிக்கிறது. இந்த தடையை மீறி கரண்ட் ஃப்ளோ நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யப்படுகிறது. இந்த வேலை தான் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த மாதிரி மின்னாற்றல் வந்து வெப்பாற்றலாக மாற்றப்படக்கூடிய நிகழ்வை வந்து ஜூல் வெப்பமேறல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஜூல் வெப்ப விளைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மின் சுற்றுல ஏற்படக்கூடிய வெப்ப விளைவை பற்றி அதிகமாக ஆய்வு செய்தது யாருன்னா ஜூல் அப்படின்ற அறிவியல் அறிஞர் தான் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா மின்னோட்டத்தோட வெப்ப விளைவை பயன்படுத்தக்கூடிய மின்சாதனங்களுக்கு இது எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா அயன் பாக்ஸு, ரொட்டி வருதட்டு, அதுக்கப்புறமா வாட்டர் ஹீட்டர், இவற்றை எல்லாமே எடுத்துக்கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறமா மின்னோட்டத்தின் வேதி விளைவு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மின்னார் பூசுதல் அல்லது மின்முனா பூசுதல், இது வந்து மின்னோட்டத்தின் வேதி விளைவால் தான் ஏற்படுது. இந்த மின்முனா பூசுதலில் பயன்படுத்தக்கூடிய கரைசலில் வந்து மின்னோட்டம் கடத்தப்படக்கூடிய நிகழ்வை மின்னார் பகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மின்னோட்டம் பாயக்கூடிய கரைசலை மின்பகு திரவம் அப்படின்னும், கரைசலில் வைக்கப்படக்கூடிய நேர்மின்வாய ஆனோடு அப்படின்னும், எதிர்மின்வாய வந்து கேத்தோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பு பார்க்க போகிறோம். மனித உடல்லையுமே மின்னூட்ட துகள்கள் இருக்குது. இந்த துகள்கள் இயங்குறதுனால மிகவும் வலிமை குன்றிய மின்னோட்டம் வந்து உருவாகுது. இதை வந்து நரம்பிணைப்பு சைகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைகைகள் வந்து மின் வேதி செயல்களால் தான் உருவாகுது. இது வந்து மூளையிலிருந்து பிற உறுப்புகளுக்கு நரம்பு மண்டலம் மூலமாக தான் ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறமா மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மின்னோட்டம் தாங்கிய கடத்தி வந்து அதற்கு செங்குத்தான திசையில் காந்தப்புலத்தை உருவாக்குது. இதைத்தான் மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காந்த விளைவை பொறுத்தளவுக்கு மின்னோட்டத்தோட திசை வந்து வலதுகை கட்ட விரலோட திசையில் இருக்கும். அதே மாதிரி காந்தப்புலத்தோட திசை வந்து வலதுகையில் இருக்கக்கூடிய மற்ற விரல்களின் திசையில் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு இந்த பென்சிலை வந்து ஒரு கடத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மின்னோட்டத்தோட திசை வந்து வலதுகையோட கட்டை விரலின் திசையில தான் இருக்கும். அதே மாதிரி காந்தபுலத்தின் திசை வந்து வலதுகையில் இருக்கக்கூடிய மற்ற விரல்களின் திசையில இருக்கும். அதாவது கடத்தி வந்து செங்குத்தாக இருக்கிற பட்சத்தில் மின்னோட்டத்தோட திசை வந்து மேல் நோக்கியும், காந்தபுலத்தின் திசை வந்து கடத்தியை சுற்றிலும் இருக்கும். அதுக்கப்புறம் மின்னோட்டத்தின் வகைகள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கரண்ட்டில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது அப்படின்னா, நேர்திசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களை பொறுத்தளவுக்கு தமிழில் இருக்கக்கூடிய பெயர்களில் படிக்கிறத விட இங்கிலீஷ் நேமில் படித்தோம் அப்படின்னா நம்ம இந்த கான்செப்டை எளிமையாக புரிஞ்சுக்கலாம். நேர்திசை மின்னோட்டம் அப்படின்றத டிசி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது டைரக்ட் கரண்ட். அதுக்கப்புறமா மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்றத ஏசின்னு சொல்கிறாங்க, அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இதில் ஃபஸ்ட்டு நேர்திசை மின்னோட்டம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு சர்க்கியூட்டில் வந்து மின்னழுத்த வேறுபாட்டை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து மின்கல அடுக்கு தேவை. நேர்திசை மின்னோட்டத்தோட மூலங்களில் ஒன்று தான் மின்கல அடுக்கு. அதாவது
டைரக்ட் கரண்டா கொடுக்கக்கூடிய பவர் சோர்ஸ்ல ஒன்று தான் பேட்டரிஸ். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரே திசையில மின்னூட்டங்கள் வந்து இயங்குறதுனால ஏற்படக்கூடியது தான் நேர்திசை மின்னோட்டம் அப்படின்றது. அதுக்கப்புறமா நேர்திசை மின்னோட்டத்தை தரக்கூடிய பிற மூலங்கள் எதுனா சூரிய மின்கலன்கள், வெப்ப மின்னிரட்டைகள், அதாவது இது ரெண்டுமே டைரக்ட் கரண்ட்டை கொடுக்கக்கூடிய பவர் சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நேர்திசை மின்னோட்டம் டைரக்ட் கரண்ட்டுக்கு ஒரு கிராஃப் வரைகிறதுக்கு எக்ஸ் அச்சில் வந்து காலம் அப்படின்றதையும் ஒய் அச்சில் மின்னோட்டம் அப்படின்றதையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிராஃப் வந்து ஒரு நேர்கோடாக தான் வரும். நம்ம முன்னாடியே படித்தோம் இல்லையா, மின்னூட்டங்கள் வந்து ஒரே திசையில் செல்லும், அதனால ஏற்படக்கூடியது தான் நேர்திசை மின்னோட்டம் அப்படின்றத படித்தோம் இல்லையா, அதனால தான் நமக்கு கிராஃப் வந்து நேர்கோடாக வருது. அதுக்கப்புறமா டைரக்ட் கரண்ட்டை மட்டுமே பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய கருவிகள் எதுனா கைபேசி, மின் விசைப்பலகை, வானொலி பெட்டி, மின்சார வாகனங்கள். அதாவது டைரக்ட் கரண்ட்டை கொடுக்கக்கூடிய பவர் சோர்ஸ் வந்து பேட்டரி அப்படின்னு படித்தோம் இல்லையா, இது எல்லாமே பேட்டரியால் இயங்கக்கூடிய சாதனங்கள். அதுக்கப்புறமா மாறுதிசை மின்னோட்டம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய மின்னோட்டத்தோட திசை வந்து மாறி மாறி இயங்கும். இந்த மின்னோட்டத்தோட திசை வந்து மாறி மாறி இயங்குறத தான் மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாறுதிசை மின்னோட்டம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து காலத்தை பொறுத்து சைன் வடிவ முறையில் மாறும் இயல்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு நம்ம கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா எக்ஸ் அச்சில் காலம் எடுத்துக்கிறோம், ஒய் அச்சில் மின்னோட்டம் எடுத்துக்கிறோம். நம்ம முன்னாடியே படித்த மாதிரி மின்னோட்டம் வந்து திசை மாறி மாறி இயங்குது. மின்னோட்டத்தோட திசை வந்து மாறி மாறி இயங்குறதுனால நமக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் வரும். இந்த வடிவத்தை தான் சைன் வடிவ முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த மாறுபாட்டை வந்து அதிர்வன் அப்படின்ற பண்பினால தான் விவரிக்கிறாங்க. அதாவது ஒரு செகண்டில் மாறுதிசை மின்னோட்டத்தில் ஏற்படக்கூடிய முழு சுழற்சியை தான் அதிர்வன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறுதிசை மின்னோட்டத்தில் வந்து எலக்ட்ரான்கள் ஒரே திசையில் இயங்காது, ஏன்னா அதனோட முனைகள் வந்து அதிக மற்றும் குறைந்த மின்னழுத்தத்தை மாறி மாறி பெறும். அதாவது இந்த பென்சிலை வந்து ஒரு கடத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த முனை அதிக மின்னழுத்தம் கொண்டதாகவும் இந்த முனை குறைந்த மின்னழுத்தம் கொண்டதாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து இந்த முனை வந்து குறைந்த மின்னழுத்தம் கொண்டதாகவும் இந்த முனை வந்து அதிக மின்னழுத்தம் கொண்டதாகவும் மாறும். இந்த மாதிரி மின்முனைகள் வந்து அதிக மற்றும் குறைந்த மின்னழுத்த மதிப்பை வந்து மாறி மாறி அடையுது. ஸோ ஒரு கம்பியில் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து முன்னாடியும் பின்னாடியும் இயங்கும். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நாம் வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கரண்ட் என்ன கரண்ட்டுனா மாறுதிசை மின்னோட்டம், அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை தான் பயன்படுத்துகிறோம். அடுத்து நேர்திசை மின்னோட்டத்தில் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு சாதனத்தை வந்து மாறுதிசை மின்னோட்டத்தில் இயக்கணும் அப்படின்னா அதுக்கு மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றுறதுக்கு ஒரு கருவி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்படியே படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இதை வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நேமில் படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த நேர்திசை மின்னோட்டம் அப்படின்றத டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்றத ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நேர்திசை மின்னோட்டம் டைரக்ட் கரண்ட் அப்படின்னாலே நமக்கு பேட்டரிஸ் தான் ஞாபகம் வரணும். அதே மாதிரி மாறுதிசை மின்னோட்டம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னாலே வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்ட் அப்படின்றது நம்ம ஞாபகம் வரணும். இப்போ இதை பாருங்கள், பேட்டரியால் இயங்கக்கூடிய ஒரு சாதனத்தை வந்து வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்டுனால இயக்கணும் அப்படின்னா இந்த வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்டை வந்து பேட்டரியில் இருக்கக்கூடிய கரண்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கு வந்து சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நாம் யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோன்ஸை சொல்லலாம். செல்ஃபோன் வந்து பேட்டரியால் இயங்கக்கூடிய ஒரு மின்சாதனம், அதாவது டைரக்ட் கரண்ட்டால் இயங்கக்கூடிய ஒரு மின்சாதனம். அதில் வந்து லோ பேட்டரி ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட், அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வச்சு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம். இதை வச்சு இந்த கான்செப்டை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்படி ஏசியை டிசியாக மாற்றுறதுக்கும் டிசியை ஏசியாக மாற்றுறதுக்கும் ஒவ்வொரு கருவி தேவை. அது என்னென்னா மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றக்கூடிய கருவி எதுனா திருத்தி. இதை வழக்கமாக மின்கல திருத்தி அல்லது இணக்கி அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த இணக்கிக்கு பொருத்தி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இதை பொறுத்தளவுக்கு நம்ம சில பொருள்களோட பேரை வந்து இங்கிலீஷ்லயே படித்ததுனால அதனுடைய தமிழ் பெயர்கள் வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஏசிய டிசியாக மாற்றக்கூடிய கருவி எதுனா ரெக்டிஃபையர். அதே மாதிரி நேர் திசை மின்னோட்டத்தை வந்து மாறு திசை மின்னோட்டமாக மாற்றக்கூடிய கருவி எதுனா நேர்மாற்றி அல்லது புரட்டி. இதை வந்து இங்கிலீஷில் இன்வெர்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிசியை ஏசியாக மாற்றக்கூடிய கருவி எதுனா இன்வெர்டர். அதுக்கப்புறமா சில சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேர் திசை மின்னோட்டத்தை குறிக்கக்கூடிய சிம்பிள்ஸு, இது வந்து மாறு திசை மின்னோட்டத்தை குறிக்கக்கூடிய சிம்பிள். இதை வந்து சர்க்கியூட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலாக டிசியை வந்து ஒரு நேர்கோடாகவும் ஏசியை வந்து இந்த சிம்பிள்ஸ்லையும் குறிப்பிடுவாங்க. இது வந்து டிசி அல்லது ஏசி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத குறிக்கக்கூடிய சிம்பிள். அடுத்து ஒரு முக்கியமான குறிப்பு பார்க்க போகிறோம். ஜூல் வெப்ப விளைவு அப்படின்றத பற்றி படித்தோம் இல்லையா. இந்த ஜூல் வெப்ப விளைவு அப்படின்றது நேர் திசை மின்னோட்டமாக இருந்தாலும் சரி மாறு திசை மின்னோட்டமாக இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே நிகழும். அதாவது ஜூல் வெப்ப விளைவு அப்படின்றது டைரக்ட் கரண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ரெண்டுலேயுமே நடக்கும். நேர் திசை மின்னோட்டம் அப்படின்றது வந்து டைரக்ட் கரண்ட் அப்படின்னா மாறு திசை மின்னோட்டத்தை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இனிமே அப்படியே சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ட் கரண்ட்டை விட ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டோட மின்னழுத்த மதிப்பை வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம எளிமையாக மாற்றிக்கலாம். அடுத்து இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து அதிக தொலைவுக்கு அனுப்புகிறப்போ இதனுடைய மின்னழுத்த மதிப்பை வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு உயர்த்தினதுக்கு அப்புறம் தான் அனுப்புகிறாங்க. இப்படி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டோட மின்னழுத்த மதிப்பை உயர்த்தி அனுப்புகிறப்போ ஆற்றல் இழப்பு வந்து வெகுவாக குறையும். இதை வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டை வந்து அணுமின் நிலையத்திலையோ இல்லை அனல் மின் நிலையத்திலையோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா மாவட்டங்கள்லேயும் அணுமின் நிலையமோ அல்லது அனல் மின் நிலையமோ இருக்கிறதில்ல. ஸோ எங்கேயோ இருக்கிற ஒரு மின் நிலையத்தில் இருந்து நம்மளுடைய வீட்டுக்கு கரண்ட் வருது அப்படின்னா இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸை கடந்து தான் வரணும். ஸோ மின் நிலையத்தில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி அனுப்புறதுக்கு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி இதனுடைய மின்னழுத்தத்தை உயர்த்தி அதுக்கப்புறமா அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா டைரக்ட் கரண்ட்டை வந்து அதிக தொலைவுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து நம்ம ஈஸியாக டைரக்ட் கரண்ட்டாக மாற்றிடலாம். அதே சமயத்தில் டைரக்ட் கரண்ட்டை வந்து உருவாக்குறத விட ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து உருவாக்குறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறமா நமக்கு பல வகையில் யூஸ் ஆகக்கூடிய மின்காந்த தூண்டலை வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் மூலமாக தான் உருவாக்க முடியும். அதுக்கப்புறமா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை விட டைரக்ட் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் பற்றி பார்க்க போகிறோம். மின்முலாம் பூசுதல், மின் தூய்மையாக்கல், மின்னச்சு வார்த்தல் இவை எல்லாமே டைரக்ட் கரண்ட் மூலமாக மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நேர்மின்னூட்ட வடிவில் மட்டும்தான் மின்சாரத்தை சேமிக்க முடியும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து நம்ம சேமிக்க முடியாது அப்படின்றத இன்டெரக்டாக நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதை வந்து நடைமுறை லைஃப்பில் ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கரண்ட்டை அணுமின் நிலையத்திலையோ அனல் மின் நிலையத்திலையோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை வந்து எதுலேயுமே சேமிக்க மாட்டாங்க. கரண்ட்டை அங்கே ப்ரொடியூஸ் பண்ண நாம் இங்கே வந்து வீடுகள்லேயும் தொழிற்சாலைகள்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதிலிருந்து டைரக்ட் கரண்ட்டை தான் நம்ம சேமிக்க முடியும், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டை வந்து சேமிக்க முடியாது அப்படின்றத சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்னோட்டத்தோட மின்னழுத்தம் எவ்வளவுனா 220 வோல்ட். இதற்காக பயன்படுத்தக்கூடிய அதிர்வெண் அளவு எவ்வளோன்னா 50 ஹெர்ட்ஸ். ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பொறுத்தளவுக்கு வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்னோட்டத்தோட அளவு எவ்வளோ இருக்கும்னா 110 வோல்ட் தான் இருக்கும். இதற்காக பயன்படுத்தக்கூடிய அதிர்வெண்ணோட அளவு எவ்வளோன்னா 60 ஹெர்ட்ஸ். அதுக்கப்புறமா மின்னாற்றலை பயன்படுத்துவதற்கான பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு முடிசாவி ட்ரிப் ஸ்விட்ச் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு மின்னோட்டத்தை மட்டுமே அனுமதிச்சு அதற்கு மேலே மின்னோட்டம் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இணைப்பை துண்டிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட ஒரு மின் எந்திர அமைப்பு தான் முடிசாவி. இது வந்து தொடர்பியலி அதாவது ரிலே அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. அதுக்கப்புறமா மின் உருகையிலை ஃபியூஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஜூல் வெப்ப விளைவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைப்பு. இதில் வந்து நிக்கல் மற்றும் குரோமியம்
ஆகியவற்றோட உலோக கலவையால் உருவான ஒரு குறிப்பிட்ட உருகுநிலை மட்டுமே கொண்ட ஒரு கம்பியை தான் மின் உருகிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியூஸில் வந்து குறிப்பிட்ட அளவு கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகும். ஒருவேளை அதிக அளவு கரண்ட் ஃப்ளோ ஆனால் அதனால் உருவாகக்கூடிய வெப்பத்தினால இந்த ஃபியூஸ் வந்து உருகிடும். இந்த மாதிரி ஃபியூஸ் உருகிறதுனால மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதனங்கள் வந்து பாதுகாக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபியூஸு. இதில் இருக்கக்கூடிய இந்த கம்பி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லுசாக தான் இருக்கும். இது எதனால் அப்படி ரொம்ப மெல்லுசாக போடுறாங்க அப்படின்னா, ஒருவேளை இது வழியாக அதிக அளவு கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக உருகணும் அப்படின்றதுனால தான் இந்த மெல்லுசாக போடுறாங்க. ஒருவேளை இந்த ஃபியூஸில் வந்து தடிமனான கம்பியை நம்ம மாட்டியிருந்தோம் அப்படின்னா அதிக அளவு ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுனால இந்த ஃபியூஸ் வந்து உருகாது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதனங்கள் வந்து பழுதடைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதில் வந்து ரொம்ப மெல்லிசான கம்பியை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபியூஸ் வந்து ஒரு பீங்கான் போன்ற அமைப்புக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருப்பாங்க. ஏன்னா அதிக அளவு மின்னோட்டம் ஃப்ளோ ஆகிறப்போ உருவாகக்கூடிய வெப்பத்தினால தான் இந்த ஃபியூஸ் வந்து உருகுது. ஸோ இந்த வெப்பத்தினால தீ விபத்து ஏற்படாமல் இருக்கணுன்றதுனால தான் இந்த ஃபியூஸ் வந்து பீங்கான் போன்ற ஒரு அமைப்புக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மின்னியல் லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த மின்னியல் லெசன் பார்க்கலாம். நாம் போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.